இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான மூன்று அறிவிப்புகள் விலகி உள்ளது. அது என்னென்ன அறிவிப்புகள் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். நாடு முழுவதும் ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிகவும் முக்கியமான செய்தியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரேஷன் கார்டு திட்டமான பிரதான் மந்திரி காரிஃப் கல்யாண் யோஜனா திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி பார்த்தீங்கன்னா, 80 கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியம் வழங்கும் பிஎம் காரிஃப் அன்ன யோஜனா திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 கிலோ உணவு தானியத்தை இலவசமாக வழங்குகிறது. மற்றும் பொது விநியோக முறை மூலம் ஏற்கனவே வழங்கப்பட்ட 5 கிலோ மானிய உணவு தானியங்கள் தொடர்ந்து வழங்கப்படும். அதன்படி பார்த்திங்கன்னா, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் முதல் அறிவிப்பு. அடுத்ததாக வந்து இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இரண்டாவது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களுடைய அனைத்து ஆதார் கார்டும் கண்டிப்பாக ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான கடைசி தேதி செப்டம்பர் 30 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு வந்து ரேஷன் கார்டு கூட லிங்க் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அப்படி லிங்க் ஆகாமல் இருந்தால் உங்களோட ரேஷன் கடை அல்லது தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு அதை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிவிடுங்க. இதுதான் வந்து இரண்டாவது அறிவிப்பு. அடுத்ததான் மூன்றாவது அறிவிப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி முகவரி மாற்றுவதற்கு நீங்கள் தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு தான் மாற்ற மாதிரி இருந்தது. தற்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட வீட்டில் இருந்தே ரேஷன் கார்டில் அட்ரஸ் மாற்றுவதற்கான ஆப்ஷன் எனபிள் பண்ணியிருக்காங்க. இதற்கு உங்களோட ரேஷன் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகியிருந்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் ஆன்லைன்லேயே ரேஷன் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதுதான் மூன்றாவது அறிவிப்பு. ரேஷன் கார்டில் ஆன்லைன் மூலமாக அட்ரஸ் மாற்றுவதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எழுதினேன் tnpds.gov.in ஒரு வெப்சைட் ஷோகம். அந்த வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு பொது விநியோக திட்டம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணினா மின்னணு அட்டை தொடர்பான சேவைகள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதற்கீழே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உறுப்பினரை சேர்க்கன்னு சொல்லியிருக்கும். அதற்கீழே பார்த்தீங்கன்னா முகவரி மாற்றம் செய்யணும்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணினா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடை கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட பயனர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்கள் ரேஷன் கார்டை கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க்காக இருக்கோ அந்த மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதை கரெக்டாக என்டர் பண்ண பிறகு கேப்சா இருக்கும். அதை பார்த்து டைப் பண்ணுங்கள். கேப்சா டைப் பண்ணிவிட்டு பதிவு செய்ய என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு உங்களோட ரேஷன் கார்டு கூட லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து வந்திருக்கதா ஷோ ஆகும். 7 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து என்டர் பண்ணி பதிவு செய்ய கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் லாகின் ஆகிடும். லாகின் ஆன பிறகு உங்களுடைய பழைய அட்ரஸ் ஷோ ஆகும். அதற்கிடையே உங்களுடைய புதிய அட்ரஸ் ஃபுல்லாக என்டர் பண்ணிவிட்டு அதற்கு தேவையான டாக்குமெண்ட் கேட்டிருப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி பார்த்துட்டு 7 to 15 டேஸ்க்குள்ளே அட்ரஸ் கரெக்ஷன் ஆகிடும். இதுதான் ரேஷன் கார்டு சம்மந்தமான புதிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் தானே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.